ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு சுவையான வடைக்கறி நான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக குழம்பு மிளகாயத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் விழுது எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன். ஒன்று வந்து அரைக்கிறதுக்காக கடலப்பருப்பு வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வடை இப்போ நம்ம சுட போகிறோம். இதில் நைட்டே வந்து ஊற வச்சுட்டாங்க. நீங்கள் 1-4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலப்பருப்பை நான் அரைக்க போகிறேன். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கடலப்பருப்பை இதில் சேர்த்துட்டு, நீங்கள் வடை சுடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் கம்மியாகவே விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து வடை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா வராது. இப்போ இந்த கடலப்பருப்பு கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சால்ட், நல்லா கொரக்கொரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக லைட்டு கொரக்கொரன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைச்சிடாதீங்க. வடை வந்து அழகாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோங்க. இடித்த பூண்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பேன் எல்லாம் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். வடைக்கறிக்கு வடை தாங்க மெயின். ஸோ வடை சூப்பராக இருந்துச்சுன்னா வடைக்கறியும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் வந்து வடை வந்து இந்த மாதிரி தட்டி போட போகிறேன். கையிலே வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து எண்ணெய் இருக்காது. ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிவக்க வேண்டாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌனில் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எடுத்து இந்த பவுலில் போட்டு, இந்த வடை வந்து ஆறின உடனே உதிரி உதிரியே ஆக்கிடுவோம். உதிரி ஆக்கின உடனே தான் நம்ம வந்து வடைக்கறியில் போட போகிறோம். வடைக்கறி செஞ்சுருவோங்க. ஸோ பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் சோம்பு, சோம்பு வதங்கின உடனே 1 இலை, பட்டை, 2 லவங்கம், வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க, புதினா, ஆல்ரெடி வந்து வடையில் வந்து உப்பு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வடைக்கறிக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தக்காளி, வடை வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி தூள் பண்ணிவிடுங்க வடையை. கொஞ்சமாக நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்த உடனே நம்ம அந்த வடையை இதில் சேர்த்துருவோம். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வடையை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. ஆறினவுடனே தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தூள் பண்ணி இப்போ நான் அதை நான் போட போகிறேன். கொதிக்கும் போது போடுங்க. அவ்வளோதாங்க, வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சுவையான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.